Hi, welcome to Homemaker Hobby. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நாம் பேபியோட பாட்டில்ஸ் சிப்பர் இது எல்லாத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்லேயே எப்படி நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வித்தவுட் எனி ஸ்டெர்லைசர் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நாம் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது டோட்டலாக வந்து 2 மெத்தட்ஸ் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தடை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம குழந்தைங்க வந்து பால் குடிச்சு முடிச்சோன்னா சும்மா நார்மல் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அப்புறம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ளீன் பண்ண பாட்டிலில் வந்து நான் ஒரு நார்மல் ப்ளெயின் வாட்டரில் டிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா நிப்பிள் அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்த தான் நம்ம நல்லாவே க்ளீன் பண்ண வேண்டி வரும். எப்போவுமே குழந்தைங்களோட பாட்டில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் சோப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பார் யூஸ் பண்ணிங்கன்னா அது சில இடத்துல வந்து அப்படியே ஒட்டிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் எப்போவுமே வந்து அவன் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் லிக்விட் சோப் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இந்த ஓரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டிக்குது. ஸோ அந்த பர்பஸ்னால் நீங்கள் லிக்விட் சோப் யூஸ் பண்ணுறது தான் சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிறைய லிக்விட் பேபி லிக்விட் கிளென்சர் அந்த மாதிரிலாம் விற்கிது. பட் இருந்தாலும் நீங்கள் நார்மல்லே ஜெல் அந்த விற்கிது இல்லைங்களா லிக்விட் ஜெல், ஸோ அதுவே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேக்கெட் கூட வாங்கிக்கோங்க. இது ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். பேபி பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து வரும் உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ்க்கு. அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்க்ரப்பரை வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாட்டில் க்ளீனர் இருக்கு இல்லையா, ஸோ அது தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் அது எனக்கு என்னவோ அது சாட்டிஸ்ஃபைடாக நான் ஃபீல் பண்ணலை. அது ஏதோ ப்ராப்பராக க்ளீன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அந்த பாட்டில் உள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக போன மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா அண்ட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை உள்ளே போட்டுட்டு ஸ்பூன் ஆர் இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை எது என்ன உங்ககிட்ட இந்த மாதிரி லாங் திங் இருக்கோ அதை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து உள்ளே ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் வந்து அது நல்லா க்ளீன் ஆகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பாட்டிலில் மறந்துட்டீங்க முன்னாடியே வந்து அந்த பாலை கீழே ஊற்றுறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அது உள்ளே பின்னாடி வந்து ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு யூஸ் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க, டூத் ப்ரஷ். ஸோ புது ப்ரஷ் வாங்கிக்கோங்க, குழந்தையோட இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் நியூ ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இந்த மாதிரி இடுக்கலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே போகுது, ஒரு சின்ன ஃபைன் அந்த இடத்துலலாமே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகுது. இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஓரம், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த மில்க் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த இடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த இடுக்கு அந்த நிப்பிளில் வந்திருக்க நல்லா வந்து இந்த ப்ரஷ்ஷை விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த பால் வர ஹோல் இதெல்லாம் நல்லா அமுக்கி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் விட்டு க்ளீன் பண்ணாலுமே அந்த இடம் நல்லாவே க்ளீன் ஆகிடும். பிகாஸ் அந்த இடத்துலலாம் தான் வந்து பால் வந்து தேங்கி அப்படியே காஞ்சி போய் நின்று இருக்கும். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து கம்பல்சரி இதை பண்ணிவிடுவேன். ஸோ எழுந்ததும் பாட்டில் க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலை. பிகாஸ் நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணலைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு 3க்கு மேலே வச்சுக்கோங்க. என்கிட்ட டோட்டலாக ஒரு 5 பாட்டில்ஸ் வந்து இருக்குது அவனுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரேடியாக நீங்கள் வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ண போகிறோம். இதில் நான் ஃபாலோ பண்ணுற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுங்கள், இந்த ஜிங்க் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேபியோட பாட்டில்ஸை வந்து உள்ளே போட்டுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அந்த பாத்திரத்துலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தடுக்கும் சேம் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெயினர் வந்து வைக்க போகிறோம்.
ஸோ சில்வர் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சில்வர் ஸ்ட்ரெயினர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி சில்வர் ஸ்ட்ரெயினரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஜலிக்கிற இருக்கும் தெரியுங்களா சில்வரில், அது இருந்தாலும் ஓகே, அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே இந்த மாதிரி உங்களோட பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவுத்து வச்சுடுங்க. ஸோ உள்ளே வந்து ஸ்டீம் போகிற மாதிரி எல்லாத்தையுமே கவுத்து ஃபுல்லாத்தையும் நல்லா அடிக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே வந்து அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது கிண்ணமோ இல்லை பாத்திரமோ ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ கீழே வந்து பாய்லிங் வாட்டர், மேலே வந்து ஸ்ட்ரெயினர், அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் பாட்டில்ஸை கவுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதுலேயே வந்து அந்த ஸ்டீமில் வந்து அது ஸ்டெர்லைஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற செகண்ட் மெத்தட். இந்த மாதிரியும் நான் சம்டைம்ஸ் வந்து பாட்டில்ஸை வந்து க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உள்ள ஸ்டீம் எல்லாம் போய் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக ஸ்டெர்லைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நான் ரேராக தான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த பாய்லிங் வாட்டர் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுவேன், பிகாஸ் அடிக்கடியும் வந்து பாட்டில்ஸை வந்து கொதிக்க வைக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லைன்ற மாதிரி பட்டுச்சு. ஸோ இந்த டூ மெத்தடையுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.